ஸோ இப்போ நீங்கள் ராயலோட நியூ ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்களா? ராயலோ நியூ ரெஜிஸ்ட்ரேஷனில் ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. அது என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஐடிஸ் போடுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இங்கே சில பேருக்கு நம்மளோட ரெஃபரல் லிங்க் எங்கே இருக்கும், அதை எப்படி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது அப்படி கூட தெரியாமல் சில பேர் இருக்காங்க. ஸோ நம்ம ரெஃபரல் லிங்க் எப்படி ஷேர் பண்ணுறதுன்றது ஸ்டார்ட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்றதை நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ராயலோ ஆப் ஓப்பன் பண்ணி உங்களோட யூசர் டீட்டெயில்ஸ் போட்டு லாகின் பண்ணிவிடுங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் பேஜ் வரும். இதில் டாப் லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா 3 லைன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ரெஃபரலில் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ரெஃபரல் லிங்க் வந்துடும், சரிங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கோ இல்லை ட்விட்டரோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ யாருக்கா இந்த லிங்க் ஷேர் பண்ணணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா இந்த ஐக்கானை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வாட்ஸ்அப்னா இந்த வாட்ஸ்அப் ஐக்கானை கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு டேரெக்டாக வாட்ஸ்அப் ஆப்புக்குள்ளே போய்டும். போனதுக்கப்புறம் நீங்கள் இது யாருக்கு ஷேர் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த நேமை நீங்கள் டச் பண்ணாலே இந்த லிங்க் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஷேர் ஆகிடும், சரிங்களா? ஸோ இது இல்லாமல் இப்போ இன்ஸ்டாகிராமோ இல்லை மற்ற ஆப்ஸ்லேயோ வந்து நீங்கள் உங்களோட லிங்க் வந்து ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணணும் விருப்பப்பட்டிங்கன்னா இந்த லிங்க் இருக்கல கீழே அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். பிளன்னிங்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும், அதில் செலக்ட் ஆல் கொடுங்க. செலக்ட் ஆல் கொடுத்துட்டு காப்பின்னு கொடுங்க. காப்பின்னு கொடுத்துட்டு நீங்கள் இந்த லிங்க்கை யாருக்கு வந்து ஷேர் பண்ண போகிறீங்களோ அவங்களுக்கு போய்ட்டு அதை லாங் ப்ரெஸ் பண்ணி அகெயின் நீங்கள் பேஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா அந்த லிங்க் வந்து அவங்களுக்கு ஷேர் ஆகிடும், சரிங்களா? ஸோ லிங்க் ஷேர் ஆனதுக்கப்புறம் நம்ம எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். நீங்கள் ஒருத்தவங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் காட்டும், இப்படி தான் இருக்கும் நம்மளோட லிங்க், சரிங்களா? ஸோ இந்த லிங்க்கை வந்து நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ்க்கு போயிடும். ஸோ இங்கே பாருங்கள், இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்காங்களா, அது வந்து நமக்கு கிடையாது. ஸோ இப்போ வந்து அது புதுசாக வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்டர் நேம், அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், பேன் கார்டு நேம் ஷுட் பி சேம், சரிங்களா? இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான், இருக்கிற மெம்பர்ஸ்க்கு இது தெரியும். பட் இப்போது நிறைய பேர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ பார்த்தீங்கன்னா இதை நிறைய பேருக்கு சொல்ல மாட்டாங்க. ஸோ சொல்லாமல் அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுறாங்க. பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு யாரோட பேங்க் டீட்டெயில்ஸோ இல்லை பேன் கார்டு இல்லாமலோ அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து மாற்றி மாற்றி மிஸ்கம்யூனிகேட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கக்கூடாது, தெளிவாக எல்லாருக்குமே தெரியணும். இதை ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போவே இது எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்றதுக்காக நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்பவே நமக்கு வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரி காமிச்சிட்டாங்க, சரிங்களா? ஸோ நேம், அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், பேன் கார்டு நேம் இது எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கணும். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ஏற்கனவே எப்பயுமே நம்ம பேங்க் அக்கௌண்ட் இதில் என்ன பேங்க் அக்கௌண்ட் கொடுக்க போகிறோமோ அதில் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வந்து நம்ம யூசர் நேம் இதில் போடுவோம், சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டில் இப்போது நேம் வந்து சில பேருக்கு இனிஷியல் முன்னாடி இருக்கும் இல்லை பின்னாடி இருக்கும் இல்லை சில பேருக்கு இனிஷியல் இல்லாமல் இருக்கும் இல்லை அப்பாவோட நேம் அந்த மாதிரி ஆட் ஆகிருக்கும். ஸோ அதே மாதிரி உங்களோட அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் என்ன அக்கௌண்ட் இதில் கொடுக்க போகிறீங்களோ அதில் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி யூசர் நேம் கொடுத்துருங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களோட நேமும் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் ரெண்டுமே வந்து சேம் ஆகிடும், சரிங்களா? அப்புறம் பேன் கார்டு நேம், பேன் கார்டு நேம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து சில டவுட்ஸ் இருக்கும். ஏன்னா இப்போ பேன் கார்டில் வந்து நமக்கு இனிஷியல் இருக்காது, ஆனால் பேங்க் அக்கௌண்ட்டில் நமக்கு இனிஷியல்ஸ் இருக்கும். ஆர் இப்போது எக்ஸாம்பிளுக்கு இப்போது பேன் கார்டில் வந்து சில பேருக்கு ஹஸ்பண்ட் நேம் இருக்கும், ஆனால் இப்போது பேங்க் அக்கௌண்ட் நேமில் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவோட நேம் கூட ஆட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து கன்ஃபியூஷன் இருக்குது. அப்படி பார்த்திங்கன்னா இப்போது நமக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது மிஸ்மேட்சாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பேமெண்ட் வராதா அந்த மாதிரிலாம் டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி கிடையாது. இப்போது அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் அண்ட் யூசர் நேம் ரெண்டும் நம்ம வந்து சேமாக கொடுத்துருவோம். அண்ட் பேன் கார்டு நேமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நேம் இருந்தாலே போதும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோட நேம் சந்தியா, என்னோட பேங்க் அக்கௌண்ட் நேமில் வந்து பார்த்திங்கன்னா ஆர் சந்தியான்னு இருக்கும், ஆனால் என்னோட பேன் கார்டு நேமில் பார்த்திங்கன்னா சந்தியான்னு போட்டு என்னோடய அப்பா நேம் இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த மூணுத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நேம் இருந்தாலே போதும். பேன் கார்டு நேம் இருக்குல்ல அந்த இடத்துல என்னோடய நேம் இருந்தாலே போதும். இனிஷியல் இருக்கா இல்லை அப்பா நேம் இருக்கா இல்லை ஹஸ்பண்ட் நேம் இருக்கா அது வந்து நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, ஆனால் உங்களோட பேன் கார்டாக இருந்தால் அது போதும், சரிங்களா? ஸோ தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் நீங்கள் என்ன இதில் பேங்க் அக்கௌண்ட் கொடுக்க போகிறீங்களோ அதில் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் யூசர் நேம் கொடுத்துட்டு போகிறீங்க. ஸோ இது ரெண்டுமே நமக்கு வந்து சேமாக தான் இருக்கும். அண்ட் பேன் கார்டு நேமில் உங்களோட பேன் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்தாலே போதும், உங்கள் பேர் இருக்கணும் அதில் கண்டிப்பாக உங்களோட பேர் இருக்கணும், சரிங்களா? ஸோ அது மட்டும்தான் பார்ப்பாங்க. அப்பா நேமா ஹஸ்பண்ட் நேமா அது வந்து நமக்கு பேன் கார்டில் பார்க்க மாட்டாங்க. ஸோ அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், யூசர் நேம் அண்ட் பேன் கார்டு நேம் மூணுமே வந்து நமக்கு சேமாக இருக்கும், சரிங்களா? ஸோ இதுதான் இது தெளிவாக வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் நேம் யூசர் நேம் அவங்களோடது கொடுத்துட்டு பேன் கார்டு வந்து மற்றவங்களோடது வாங்கி யூஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. உங்களோட டீட்டெயில்ஸ் முழுக்க முழுக்க உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்த மட்டும் இதை யூஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க, சரிங்களா?
ஸோ அதுதான். அடுத்தது நம்ம ஆஸ் யூஷுவல் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு போயிடலாம். நேம் பண்ணுற இடத்துல அதுதான் நம்ம ஆல்ரெடி முன்னாடி சொல்லியிருப்போம். இதில் என்ன அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் கொடுக்க போகிறீங்களோ அதில் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம்னு இருக்கும் பாருங்கள், அதில் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இதில் நேம்னு கொடுத்துருங்க, அந்த நேம் இருக்க இடத்துல கொடுத்துருங்க சரிங்களா. அண்ட் மெயில் ஐடி, மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா உங்களோட ஆக்டிவில் இருக்க மெயில் ஐடி கொடுத்துருங்க. ஸோ எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து லாகின் பண்ணும்போது இந்த மெயில் ஐடி அண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்ட் போட்டு தான் வந்து நீங்கள் லாகின் பண்ண போகிறீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் இருக்குல்ல, உங்களோட ஃபோன் நம்பர் கொடுங்க. அப்புறம் பாஸ்வேர்ட், நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் கொடுக்க விருப்பப்படுறீங்களோ அந்த பாஸ்வேர்ட் கொடுங்க. இந்த ஐஎன் போட்ட சிம்பல் இருக்குது பாருங்கள், ஸோ அதை வந்து நீங்கள் இப்படி இன்னொரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் போடுறீங்கன்றது உங்களுக்கே ஷோ ஆகும், அதனால உங்களுக்கே தெளிவாக தெரியும் பாஸ்வேர்ட். அப்புறம் நாமினி நேம், நாமினி நேமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேரீடாக இருந்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் நேம், நீங்கள் அன்மேரிடாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாதர் ஆர் மதர் நேம், ஆர் 18 ஏஜ்க்கு மேலே யார் இருக்காங்களோ அவங்கள நீங்கள் நாமினியை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அட்ரஸ், உங்களோட அட்ரஸ் கொடுத்துருங்க, உங்களோட பின்கோடு, டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்டு, லாங்குவேஜ். லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு இத்தனை லாங்குவேஜஸ் இருக்குது. இப்போ நம்ம மலையாளம் கிளிக் பண்ணால் நமக்கு வந்து வீடியோஸ் மலையாளமில் வருமா இல்லை ஆப் வந்து மலையாளமில் இருக்குமா அப்படின்னா சில பேர் கேட்குறாங்க. அது வந்து இப்போதைக்கு அந்த மாதிரி கிடையாது. ஸோ ஜஸ்ட் நம்மளோட நார்மல் நமக்கு புரிகிற லாங்குவேஜ் நம்ம தமிழ் தானே, ஸோ நம்ம தமிழ் கொடுப்போம். ஆனால் இப்போது நிறைய கேரளா ஸோ அதர் ஸ்டேட்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்க அந்த மாதிரி லாங்குவேஜ் கொடுத்தாங்க. பட் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இங்கிலீஷில் தான் வந்து ஆப் இருக்கு. ஸோ அந்த யூசர் இதுக்குள்ள அது வந்து இங்கிலீஷில் தான் இருக்குது. வீடியோஸ் நமக்கு வந்து தமிழில் தான் ப்ளே ஆகிட்டு இருக்கு. மேபி ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா மேபி அதர் லாங்குவேஜஸ் வரலாம். ஸோ அதுக்காக தான் அந்த லாங்குவேஜ் ஆப்ஷன். அடுத்தது கம்யூனிகேஷன் நம்பர், கம்யூனிகேட்டிவ் இமெயில் ஐடி. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு ஆப்குள்ளே போனதுக்கப்புறம் தான் நமக்கு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மில் வந்து நமக்கு இது ரெண்டுமே இருக்கும். பட் ஆனால் இப்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்லேயே நமக்கு வந்து இது கேட்டுட்டாங்க. ஸோ உங்களோட கரெக்டான ஓடிபி நம்பர், கம்யூனிகேட்டிவ் நம்பர், கம்யூனிகேட்டிவ் நம்பர்னால் ஆக்டிவில் இருக்க நம்பர். ஏன்னா சில பேர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் மேலே வந்து எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது தப்பாக கொடுத்துருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் கம்யூனிகேட்டிவ் நம்பர்லையாச்சும் நீங்கள் வந்து கரெக்டான நம்பர் கொடுத்துங்க. ஏன்னா இப்போது ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓடிபி சிஸ்டம் வரும். ஸோ ஓடிபி சிஸ்டம் வச்சு தான் நமக்கு எல்லாமே வந்து ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டைமில் நீங்கள் தப்பான நம்பர் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வராது, அதனால மேபி எதாவது வந்து இதுவாகலாம். அதனால் கொடுக்கும் போதே உங்களோட கம்யூனிகேட்டிவ் நம்பர் கரெக்டாக கொடுங்க அண்ட் கம்யூனிகேட்டிவ் மெயில். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ அதனால் கொடுக்குறப்பவே கரெக்டாக கொடுங்க. அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் டைப் டைரெக்டாக இல்லை கூப்பன் அப்படின்றது என்னவோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போயிடுங்க. ஸோ டைரெக்டாக நம்ம கம்பெனிக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். கூப்பன்னால் நீங்கள் வந்து கூப்பன் கோட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு பே பண்ணி நீங்கள் வந்து ஆக்டிவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ப்ராசஸுமே எப்படின்றது நம்ம டீட்டெயிலாக ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருப்போம். இன்கேஸ் உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டிருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தராக என்ன பண்ணும் டேரெக்டாக அதை போயிட்டு நம்ம எப்படி பிளான் பர்ச்சேஸ் பண்ணணும், கூப்பன் இருந்துச்சுன்னா அதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்களா, பண்ணுறப்பவே நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறீங்களோ அது எல்லாத்தையுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நேம்லேருந்து ஸ்டார்ட் ஆகி இது ஃபுல்லாக நேம், யூசர் நேம், மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், பாஸ்வேர்ட், நாமினி நேம், அட்ரஸ், ஸோ இது எல்லாமே தெரிகிற மாதிரி தெரியலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு அப்புறம் கீழே ஸ்க்ரால் பண்ணி இது ஃபுல்லாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட சேஃப்டி பர்பஸ்க்காக தான். மறக்காமல் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நீங்கள் என்னென்னலாம் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுறீங்களோ, என்னென்னலாம் டீட்டெயில்ஸ் வருதோ அது எல்லாத்தையுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாங்க. அண்ட் லாஸ்ட்டாக நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாப்பப் வரும், உங்களோட ஐடியும் பாஸ்வேர்டும் பாப்பப் வரும், அதையுமே வந்து முக்கியமாக வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாங்க சரிங்களா. ஸோ இதுதான் ப்ராசஸ், இதுதான் வந்து இப்போது நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்திருக்கக்கூடிய ஒரு புது அப்டேட். உங்களுக்கு இதில் வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மற்றபடி இப்போ நீங்கள் ராயலில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, அதில் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. மேலும் இந்த வீடியோஸ் உங்களோட டவுன்லைனஸ்கோ இல்லை இதை பற்றி நீங்கள் யாருக்கா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணிக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.